ஹாய் ஹலோ நண்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அஃபிஷியல் கீஸும் அதோடய அப்டேட்ஸும் கொடுக்குறோம் சிஎம்டிஏலேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு எக்ஸாம் நடந்தது இதோட சிலபஸ் எதுவுமே அவங்க தெளிவாக ஃப்ரேம் பண்ணலை கேண்டிடேட்ஸ் எல்லாருமே என்ன படிக்கன்னு தெரியாமல் கடைசி எப்படியோ போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க அந்த எக்ஸாம் கம்ப்யூட்டரில் நடக்குமா பேப்பரில் நடக்குமா ஓஎம்ஆரில் நடக்குமா என்னங்கிறதே ஒரு தெளிவான ஐடியா இல்லாமலே போய் எழுதுனாங்க எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அதில் என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேவா இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் சிஎம்டியில் எக்ஸாம்ஸ் வச்சாங்க அப்படின்னா சிலபஸ் தெளிவாக ஃப்ரேம் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் ஆகி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதுக்காகவும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்படி இருந்தது என்ன மாதிரி எக்ஸாம் நடந்தது அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் நடந்தது கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க ரிட்டன் வாங்கிட்டாங்க ஓகேவா கொஸ்டின் பேப்பரை வந்து யார்கிட்டையுமே கொடுக்கல பட் கொஸ்டின் பேப்பர் ரிட்டன் வாங்கிட்டாங்க நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில பேர் ஞாபகம் வச்சு அவங்க சொன்னதை வச்சு நான் அதுக்கான ஆன்சரை ரெடி பண்ணி உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பட் எல்லா கொஷினுமே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல ஒரு சில கொஷின் தான் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன மாதிரி கொஷின்ஸு வந்திருக்கு அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சயின்ஸுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமா ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டிக்ஜிகே பாலிட்டி ஸ்போர்ட்ஸ் இதுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்துருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா இங்கிலீஷில் வந்து நிறைய பேர் எஸ்ஏ ரைட்டிங்கு அப்புறம் லெட்டர் ரைட்டிங் தான் வரும் அதை படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கிராமரு இலக்கணம் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கிராமரும் இலக்கணம்தான் அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப்பாக ஓகேவா சர்டிஃபிகேட்ஸ் வந்து யாருமே கொண்டு போக வேண்டாம் எக்ஸாம் ஹாலுக்கு இதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க தனியாக கூப்பிடுவாங்க வெரிஃபிகேஷனுக்கு ஓகேவா இப்போது ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போம் கொஷின் ஃப்ரேம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஐம்பது மார்க்குக்கும் கிராமர் அதாவது இங்கிலீஷ் கிராமர் வந்து இருபத்தஞ்சி மார்க்குக்கும் தமிழ் இலக்கணம் வந்து இருபத்தஞ்சி மார்க்குக்கும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போது என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பாசஸ் அட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஒன் எயிட்டி டிகிரி லாங்டிடியூட் ஓகேவா அடுத்து ரெண்டாவது கொஷின் விச் சிட்டி ஆர் கால்ட் மெக்கா ஃபுட்பால் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி வந்து எந்த சிட்டி வந்து மெக்கா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கொல்கட்டா அடுத்து ஸார் சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹோசார் சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மிக் ஏர்கிராஃப்ட் அதுக்கு வந்து ஃபேமஸ் ஓகேவா அடுத்தது பெட்ரோ கிராப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆன்சர் வந்து ஹைட்ரோ கார்பன் எத்தனால் அடுத்த கொஸ்டின் ஈரான் பார்லிமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோட பேர் வந்து ஈரானியன் மாஜில்ஸ் ஓகேவா அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஹிந்தி லிட்ரேச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாரதெண்டு சந்திரா ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் இஸ் நோனஸ் மொழியை பற்றி படிக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிலாலஜி ஓகேவா பிலாலஜி அதுதான் மொழியை பற்றி படிக்கக்கூடிய இது ஓகேவா அடுத்தது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை அதாவது வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஓகேவா அடுத்தது புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் எதனால் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாலி கார்பனைட்ஸ் அது மூலியமாக தான் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க ஓகேவா அடுத்தது ஹேலிஸ் காமண்ட் அதாவது வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓகேவா அடுத்தது குவாரம் ஆஃப் எய்தர் ஹவுஸ் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன் பை டென் ஓகேவா அதுக்கு ஆன்சர் அடுத்தது ஹாவ் நத்திங் டு ஆஃபர் எக்ஸப்ட் பிளட் அண்ட் டிஎஸ் இதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இரத்தமும் கண்ணீரியும் தவிர என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு யார் சொன்னால் அப்படின்னு கேட்டிருக்காங்க வின்ஸ்டன் சர்ச்சில் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பேட்ஸ் ஃபுட் டெல்டா இஸ் ஃபார்ம்டு பை ஆன்சர் வந்து மிசிசிபி ரிவர் அடுத்தது இந்தியா கோஸ்டல் லைன் இந்தியாவோட கோஸ்டல் லைன் எத் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செவன் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அடுத்தது பேங்க் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்தது விச் பயோ மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு ரீப்ளேஸ் போன் அதாவது போனுக்கு பதிலாக அந்த இடத்துல போன் மாதிரியே என்ன மெட்டீரியல் உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஆன்சர் வந்து டைட்டானியம் பதினாலாவது கொஸ்டின் இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ஓகே அடுத்தது விச் இஸ் எ மெஷர் ஆஃப் ரிஃப்ளாக்டிவிட்டி ஆஃப் த எட் சர்ஃபேஸ் எட் சர்ஃபேஸோட ரிஃப்ளாக்டிவிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அதை மெஷர் பண்ணுறது என்னென்னு கேட்டால் அப்படின்னா அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது அ பேஷன் கிளைம்பிங் ஏ ஹில் பென்ஸ் ஃபார்வர்டு இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி அதாவது ஒருத்தர் வந்து மலையில் ஏறுறாரு அவர் வந்து எப்போவுமே மலைக்கு ஒட்டுனாப்புலேயே ஏறுவார் ஏன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்போ தான் க கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கையை எடுத்துக்கோங்களேன் கையை நீங்கள் நார்மலாக உங்கள் பாடியோட ஒட்டி வைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த இதுவுமே ஆக்டாகுது கிராவிட்டி வந்து ஓவர் ஆக்ட் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழுத்தம் கிடைக்காது ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்காது கை அதே நீங்கள் கையை வந்து நீட்டுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களுக்கு கை பெயின் ஆக ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அந்த எஜ்ஜில் வந்து நிறைய கிடைக்கும் கீழே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அதனால தான் பாடியோட பக்கத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் அந்த ஹில்ஸை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஸ்டெபிலிட்டி அடுத்தது ரயில் ட்ராக்குல அதில் நடுவில் வந்து உடன் ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா டு ரெடியூஸ் ப்ரெஷர் எக்ஸ்டாட்டட் பை த ட்ரெயின் ஓகேவா அடுத்தது நேச்சூர் நவர் டிட் பெட்ரே த ஹார்ட் தட் லோப்ட் ஹேர் செட் பை இதை யார் சொன்னாங்க அப்படின்னா வில்லியம் ஒர்த் ஓகேவா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் கெமிக்கலி இன்சுலின் இஸ் புரோட்டீன் அதான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஃபஸ்ட்டு உமன் செக்ரட்டரி ஆஃப் காமன்வெல்த் நேஷன் இஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா அதுக்கு ஆன்சர் வந்து பாரோனஸ் Patricia அடுத்த கொஸ்டின் ட்வெண்ட்டி ஃபோர் separated செப்ரேட்டட் பை டாமண்டையோ வந்து எது மூலியமாக செப்ரேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க கல்ஃப் ஆஃப் காம்பாட் ஓகேவா அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் Natural source of forest fire அதாவது forest fire ஏற்படுறதுக்கு natural source என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்பன் Monoxide ஓகேவா okay, ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஃபெலமெண்ட் லேம்ஸ் மேக் யூஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது இருபத்தேழாவது புவனேஸ்வர் வாஸ் டிசைன்டு பை அதாவது புவனேஸ்வர் வந்து யார் டிசைன் பண்ணிணாங்க அப்படின்னா ஓட்டோ கொனிஸ்கர்க் ஓகேவா ஓட்டோ கொனிஷ்கர்க் தான் புவனேஸ்வரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது இருபத்தெட்டாவது கொஸ்டின் த வேட் கெனான் எந்த கேமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பில்லி யார்ட்ஸ் ஓகேவா இந்த கேமில் தான் கெனான் அப்படிங்கிற வேடை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் லிம்பா ராம் அவங்க வந்து எந்த கேமில் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேம் ஆர்ச்சரி ஓகேவா கேம் ஆர்சரி தான் அவங்க வந்து ரிலேட் ஆகியிருக்காங்க அப்புறம் ஒன்லி லிவிங் அனிமல் ஹாவ் ஸ்கல் பட் நோ வெட்ரிபிரேட்டட் காலம் அப்படின்னா எந்த அனிமல் அப்படின்னா லிவிங் ஆர்கன் அனிமல் அப்படின்னா ஃபிஷ் ஹேக் ஃபிஷ் தான் வெட்ரிபேட்டட் காலம் இல்லாமல் வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பிளட் குளுக்கோஸ் லெவல் எது மூலியமாக மெஷர் பண்ணுவாங்க அதோடய யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க எம்எம் பெர் லிட்டர் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கெமிக்கல் நேம் ஆஃப் ட்ரை ஐஸ் ட்ரை ஐஸோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைட் சாலிட் கார்பன் டை ஆக்சைட் தான் ட்ரை ஐஸோட கெமிக்கல் நேம் அப்புறம் விச் இஸ் யூஸ்டு டு ரிப்பன் ஃப்ரூட்ஸ் அதாவது பழத்தெல்லாம் பழுக்கு வைப்பாங்க தெரியுமா கெமிக்கல் யூஸ் பண்ணி அதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எத்துலின் தான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி நாலாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இஸ் மேக்ரோமோடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கார்பன் நைட்ரஜன் அடுத்தது முப்பத்தஞ்சாவது வெஸ்டர்ன் கேட்ஸ் அனிமல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது ஆப்ஷன் என்ன எக்ஸாக்டாக கொடுத்தாங்கன்னு தெரில அதில் நிறைய வெஸ்டர்ன் கேட்ஸ் அனிமல் இருக்குது நம்ம எக்ஸாம்பிள் வந்து டார்ட் ஃப்ராக் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்தது யூஎன்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அடுத்தது முப்பத்தி ஏழாவது செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத் ராஜ் அது வந்து இந்த ஷெடியூலில் இருக்குது அப்படின்னா லெவன்த் ஷெடியூலில் இருக்குது அப்புறம் தமிழ்நாடோட கோஸ்ட் லைன் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தௌசண்ட் அண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஒம்போதாவது வந்து பெட்ரோ பெட்ரோப்ளான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் சச்சஸ் டெரிபினாய்ட்ஸ் ஓகேவா பெட்ரோ பெட்ரோப்ளான்ஸ் வந்து லிப்பிட்ஸ் வச்சுருக்கு அது என்ன அப்படின்னா தெரிபி டாய்ட்ஸ் ஓகேவா டெரிபினாய்ட்ஸ் அடுத்தது இங்கிலீஷில் வந்து கிராட்டிஃபையோட ஆன்டனீம் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து டிஸ்கரேஜ் அப்புறமா சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்டெரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆப்போசிட் ஆஃப் கிராட்டிஃபை அட் டிஸ்கரேஜ் ஆல்ரெடி நம்ம மிஷின் பண்ணியிருந்தோம் அது இருக்குது அப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் இந்த ஆண்டு ஆனு த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த இதை வச்சு கேட்டிருக்காங்க சனனும் சனனியா அது ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்புறம் தமிழ்லேயும் அதே மாதிரி பண்பு பனை ப்ளஸ் ஓலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல அந்த இது அந்த மாதிரி நிறைய இது கேட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுனா எல்லோரும் இதை பார்த்துக்கிட்டோம் உங்கள் ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு தமிழில் இல்லை நிறைய பேர் தமிழ்லேயும் இங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க ஸோ தமிழில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இல்லை எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் தமிழ் அது மட்டும்தான் தமிழ் இருந்தது தவிர மற்ற எழுபத்தஞ்சு கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது நான் அதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸாக என்னால் க கவர் பண்ண முடிஞ்சது நான் எடுக்க முடிஞ்சுது ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து தெரியலை ஸோ யாராவது எக்ஸாம் எழுதினவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு இதை தவிர ஏதாவது கொஸ்டின் கேட்க ஞாபகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து யாராவது பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிக்கும் இந்த கொஸ்டின்னு ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி